தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வருகின்ற 14ஆம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ளது. கலெக்டர் பிரதீப் குமார் தகவல். திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவு அமைச்சரகம் மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி துறை சார்பில் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களில் தொழில் பழகுனர்களை நியமனம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக திருச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வருகின்ற 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் திருச்சி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் நடக்கிறது. இந்த சேர்க்கை முகாமில் இதுவரை தொழில் பழகுனர் பயிற்சி பெறாதவர்களை மற்றும் 2018 முதல் 2022 ஆகிய வருடங்களில் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் ITI பயிற்சியாளர்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 10-12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்த இளைஞர்கள், ஆண் பெண் இருப்பாளரும் அனைவரும் கலந்து கொள்ளலாம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த முகாம் மூலம் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழில் பழங்குனர் இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பயிற்சியின் போது உதவித்தொகை மாதம் ரூபாய் 7,000 முதல் 10,000 வரை நிறுவனத்தினால் வழங்கப்படும். தொழில் பழங்குனர் சட்டம் 1961 இந்த நிறுவனங்களில் சேர்ந்து ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சி பெற்றவர்களுக்கு மத்திய அரசின் தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படும். எனவே மாணவர்கள் இந்த செயற்கை முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை அறிய திருவரம்பூரில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் உள்ள மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை நேரிலோ அல்லது 0431255331 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்.